call me a god. You call me a god. Ajith Patina Tarpodu Tan Avaroda World Tour in Urpagadi, Vetigrama Murchivit, Chennai Tirimbirgare, Tuni Pato Vetrika, Ajith Vida Murchi Patel and Adikare, Thriller Padangala Yako Pair Petra Magutirmani in the Pata Ekoda or Vaya Pataku Adigar of Rumari Chitanga, and there is the Magutirmani Mukadim ready says the Vita Ajith Kondurgare. In the Nella Ajith Tarpodu bike tour Murchivit, Chennai Vandar in the Nella, Revela Magutirmani or Mukadim Katkare. இது ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் மகுதிருமணி படப்பிடிப்புக்காக லொகேஷன் பார்க்கும் வேலைகளை இறங்கியிருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் தரத்துல உருவாக இருப்பதனால அதற்கு எவ்வாறு லொகேஷன் தேடி வராரு, நம்ம ஏத்த மாதிரி தேடணும்னு சொல்லிட்டு நம்ம மகுதிருமணி தேடிட்டு வராரு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா இந்த நிலையில மே மாதம் இறுதியில விடாமுயற்சி படத்தோடைய படப்பிடிப்பை துவங்க நவம்பர் மாதத்துக்குள்ள ஒட்டுமொத்த படப்பிடிப்பு முடித்து வரணும்னு சொல்லிட்டு படக்குழு திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா அஜித் நவம்பர் மாதம் அடுத்த கட்ட வேர்ல்ட் டூர் துவங்க இருப்பதனால அதற்குள்ள படத்தோட படப்பிடிப்பை முடிச்சு விட வேணும்னு சொல்லிட்டு திட்டம் போட்டிருக்காரு நம்ம மகுதிருமணி. இதையடுத்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி படப்பிடிப்பு முடித்த பின்னர் 1.5 ஆண்டுகள் அஜித் பைக் டூர் செல்ல இருப்பதனால அந்த காலகட்டத்தில் அஜித் வேறு படங்களும் நடிக்க கமிட் ஆக மாட்டாருன்னு செய்தி வந்துச்சு. இதனால் சோகத்தில் இருந்த அஜித் ரசிகர்கள் குறிப்படுத்தும் வகையில் ஒரு செய்தி வந்திருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா அஜித் தற்போது உலகம் முழுக்க பைக் சுற்றுலா செல்வதை ஒரு ஆவணப்படமாக எடுத்து அதை ஓடிடியில் வெளியிட அஜித் திட்டமிட்டிருக்கிறதா செய்திகள் வந்திருக்கு. மேலும் இதை பிரபல ஓடிடி நிறுவனமான நெட்ஃப்ளிக்ஸில் வெளியிடுவதாக தகவல் வெளியாக இருக்குது. தற்போது இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களை அஜித் சுற்றி வரும் நிலையில் இந்த பயணத்தில் பல்வேறு அனுபவங்களை அஜித் பெற்றிருக்காராம். எனவே அதை ரசிகர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரது பயணத்தை ஓடிடியில் வெளியிட முடிவெடுத்திருக்காரு நம்ம அஜித். இந்த நிலையில் அஜித்தோட பைக் பயணம் ஆவணப்படமாக வெளியாக இருப்பதனால அது அஜித் தான் இயக்குவாரா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்களும் இருந்துட்டு வருது. அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் அது பார்த்தீங்கன்னா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்தாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. மேலும் இது போன்ற அஃபிஷியல் சினிமா நியூஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கினா மறக்காம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் போடுங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.